மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் 10 மதிப்பெனுக்கு தேர்வு எழுதுனீங்க இல்லையா? எழுதுனீங்க இல்லை? அடுத்த 10 மதிப்பெனுக்கு குறித்து தரேன். நீங்கள் தேர்வு எழுதிட்டு மொத்தம் 20 மதிப்பெனுக்கு எவ்வளோ மார்க்குங்கிறது மேலே போட்டு எனக்கு அனுப்பணும், சரியா? கரெக்டாக வீடியோவை முழுவதும் கவனிங்க, அப்போ தான் நான் எது எது குறித்து தரேன் அப்படிங்கிறது புரியும். புரியுதா? கவனி, பயனிலை செயப்படு பொருள் மட்டும் உள்ள தொடர்கள் 3 எழுதுக. இந்த டாபிக் புரியுதா? 11 போட்டுக்கோ. இதுக்கு வந்து 3 மதிப்பெண். புரிஞ்சுதா? இதுக்கு எத்தனை மதிப்பெண்? 3 மதிப்பெண். அடுத்தது பாருங்கள், கீழே சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. தருகிறேன், அதுவும் தங்கம். இது ரெண்டும் புரிஞ்சுதா? இது 12வது கேள்வி. மதிப்பெண் வந்து 2 மதிப்பெண். புரியுதா? மேலே 3 மார்க்கு குறித்து கொடுத்துருக்கேன், இப்போ 2 மார்க்கு. புரியுதா? மொத்தம் 5 மதிப்பெண். அடுத்தது பாருங்கள், கீழே விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்க. இது ஏற்கனவே நான் குறித்து கொடுத்துருக்கேன் இல்லையா? ஆமாவா இல்லையா? கீழே பாருங்கள், விளம்பரம் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் எழுதுங்க. சர்க்கஸ் நடைபெறும் இடம், இதுக்கு வந்து 5 மதிப்பெண். புரிஞ்சுதா கண்ணே? இந்த 5 கேள்விக்குமே நீ பதில் எழுதணும், அப்போ தான் உனக்கு 5 மதிப்பெண். ஒவ்வொன்றுக்கும் 1 மதிப்பெண், மொத்தம் 5. புரிஞ்சுதா? முதல் வினா பாரு, சர்க்கஸ் நடைபெறும் இடம் எது? எது சர்க்கஸ் நடைபெறும் இடம்? இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நேரு விளையாட்டரங்கம் விழுப்புரம். இது வந்து 1வது கேள்விக்கான பதில். புரிஞ்சுதா? அடுத்து பாரு, விளையாடுபவர்கள் யார்? விளையாடுபவர்கள் யார் யார்? கிளி, புலி, பறவை, புறா, இதெல்லாம் எழுதலாம். புரியுதா? விளையாடுபவர்கள் கிளி, புலி, புறா, குள்ளா மனிதன், இதெல்லாம். புரிஞ்சுதா? 2வது வினாவுக்கான பதில். அடுத்து 3வது வினா, குதிரை ஏறுபவர்கள் யார்? குதிரை ஏறுபவர்கள் யார்? கொஞ்சும் மழலைகள். இது வந்து 3வது கேள்விக்கான பதில். கொஞ்சும் மழலைகள்னு எழுதுனா போதும். அடுத்து 4வது வினா, சர்க்கஸ் எத்தனை நாள்கள் நடைபெறுகின்றன? இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, எத்தனை நாள்கள்? 25/9/2019 முதல் 2/10/2019 வரை. அப்போ எத்தனை நாள்? 25, 26, 27, 28, 29, 30, 31, அடுத்து 1, 2, மொத்தம் எத்தனை நாட்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9 நாட்கள். புரிஞ்சுதுங்களா? மொத்தம் எத்தனை நாட்கள்? 9 நாட்கள். புரிஞ்சுதா? அடுத்து பாரு, 5வது வினா, சர்க்கஸின் பெயர் என்ன? 5வது வினா பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஜம்போ சர்க்கஸ். இது வந்து 5வது வினாவுக்கான பதில். புரிஞ்சுதா? மொத்தம் 10 மதிப்பெண். எழுதிட்டு 20க்கு எவ்வளோ மதிப்பெண்ணுங்கிறத மேலே போட்டு எனக்கு அனுப்பணும். பெற்றோர் கையெழுத்து கண்டிப்பாக இருக்கணும். புரிஞ்சுதா? செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி தான் அனுப்பணும், சரியா? நன்றி, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.